அதுக்கு வணக்கம். ஐ.தமிழன் இன்றைக்கி செம்மனுடைய சிறப்பு பற்றி சொல்ல போகிறேன். செம்மனுடைய சிறப்பு சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், ரொம்ப உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்ல போகிறேன். கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இந்த பூமியுடைய அம்சம் அந்த மாதிரி இந்த பூமியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இது அதாவது மூணு வகையான பூமி கேள்விப்பட்டிருக்கேன். நஞ்சை புஞ்சை மானாவாரி அப்படின்ட்டு, மானாவாரினா வானம் பார்த்த பூமி. இந்த மூணு வகையான பயிர்களுக்கும் ஏற்ற ஒரே மண், உலகத்தில் சிறந்த மண் பார்த்தீங்கன்னா செம்மண் தான். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு உள்ளே இறங்கி நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் காமிங்னா இதை பாருங்க, கரும்பு இருக்குங்களா, கரும்பு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரும்புன்றது வந்து ஒரு புஞ்சப்பயிர். அப்படியே அந்த பக்கம் வந்து பலா மரம் இருக்குங்களா, தேக்க மரம் இருக்குங்களா. அதே மாதிரி அங்கே பாருங்கள் நெல் இருக்குது, பாருங்கள் நெல் கிட்ட போய் காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துலையே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பயிர் விளையுது நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதுலேருந்தே அந்த மண்ணுடைய சிறப்பு தெரியும். இந்த செம்மண்ணுக்கு எப்படி இந்த சிறப்பு வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, மிக மிக த்ரில்லிங்காக இருக்குது. அந்த அதை பற்றி நான் இன்றைக்கி உங்க சொல்ல போகிறேன். எப்படி இந்த சிறப்பு வந்துன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பெரிய ஒரு இது சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி, பழைய காலத்தில் வந்து அதாவது இந்த செம்மண் வந்து எப்படி செம்மண்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, இவங்க எங்கள் சித்தர் சொல்லி கொடுத்தது, எங்கள் ஊரில் ஒரு சித்தர் சொல்லி சொன்னார். காளியம்மாவுடைய உதிரம் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் அதுக்கான பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து ஆக்ரோஷமாக இருக்கும்போது அவங்க கிட்ட சொன்ன உதிரம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட்டு அந்த சாமிக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுது. இப்போ நான் தான் சொன்ன நஞ்சை புஞ்சம் சொன்ன பாருங்கள், நஞ்சை நெல் வளைஞ்சிருக்கீங்களா, புஞ்சை மரளி வளைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ மானாவாரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து முந்திரி செடிலாம் வைப்பாங்க, அப்போ அதெல்லாம் மானாவாரி பயிர் பக்காவாக விளையும். அப்போ எப்படி இது அவ்வளோ பர்ஃபெக்டாக விளையத்துக்கு ஏற்ற மண், உயிரினங்கள் வந்து வாழறதுக்கு சிறந்த மண்ணு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இப்போ இங்கே மலைச்சிருக்க கரம்பு பாருங்களா, எந்த ஊர்லேயும் எவ்வளோ காலம் கரம்பு மலைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊரில் போதும்போதுலாம் களை கொத்த கொத்த கரம்பு முளைச்சிட்டே இருக்கும், கரம்பே ஆறாது. என்னடா கரம்பு வரல, களை கொத்திட்டே இருக்கணும், அதெல்லாம் ஒரு பூமியான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. லாஜிக்காக உள்ளே இறங்கி யோசிச்சு பாருங்கள், களை கொத்த கொத்த ஒரு உயிரினத்தை அழிக்க முடியலன்னா அர்த்தம். அப்போ அங்கே வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற மண்ணை விட இது பாருங்கள், மரவெளி பருவம் பாருங்கள், எவ்வளோ புல் இருக்கு பாருங்கள். அப்போ நாலு களை கொத்திட்டாங்க, மறுபடியும் புல் இருக்குது. அந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஆதாரம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதில் எப்படி இந்த மாதிரி அது அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, என்ன மற்ற பூமி இந்த பூமி வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பூமியில் பாசிட்டிவிட்டி அதிகம். பாசிட்டிவிட்டி ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காற்றுலேருந்து உயிர் வாழலாம்னு சொல்லிட்டு. காற்றுலேருந்தும் உயிர் வாழலாம், ஏன்னா காற்றுலேருந்து நமக்கு சக்தி கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து பூமியிலேருந்து நமக்கு சக்தி கிடைக்கும், அது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கும் ஒரு பவர் இருக்குது, நம்மளாம் பூமியில் தான் உருவானோம். ஸோ அப்போ பூமிக்கு நமக்கு லிங்க் இருக்குது. அப்போ சாப்பாடு சாப்பிட்றவங்களே பூமியிலேருந்து சத்த கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு வரம் ஒன்று இருக்குது நமக்கு. அப்படி அந்த வகையில் பார்த்திங்கன்னா, எப்படி பூமிக்கும் நமக்கும் இவ்வளோ கனெக்ஷன் வருது இந்த செம்மண்லன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபோர்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ்னால் துளைகள், நுண் துளைகள், அதாவது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி. செம்மண் பூமி பொறுத்த பொருளும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஏடுபடியாத ஃபில்ட்ரு மாதிரி. மற்ற பூமிலாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு பால் ஏடு படிஞ்சு, ஆல்ரெடி பால் ஏடு படிஞ்சு இதில் பால் ஃபில்ட்ரு பண்ணோன்னா ஆகும், கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில்ட்ரு ஆகும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்ட்ரில் ஃபில்ட்ரு பண்ணணும், டக்குன்னு ஃபில்ட்ரு ஆகும். அந்த மாதிரி இதில் வந்து துளைகள் அதிகம். இந்த துளைகள்லாம் அடப்பு இல்லாத துளைகள் இருக்குது செம்மண்ணில். அதனால் என்ன ஆகுது, உள் பூமிக்கும் வெளி பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இந்த கனெக்ஷன் ஏற்படுத்தினால என்ன ஆகுது, அப்போ இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூமியோட சக்தி கிடைக்குது. அப்போ என்ன அது அந்த உயிரினங்கள்லாம் நல்லா செழித்து வளருது. அதை நீங்கள் அழிக்க நினச்சாலும் மறுபடியும் உருவாகுது. இதுதான் அதனுடைய ஃபிலாசபி. ஸோ இதில் வந்து இந்த செம்மண் லேயர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 அடி 12 அடி செம்மண்ணாக இருக்கும் கிரவுண்ட்லேருந்து. அதுக்கு கீழே வந்து ஒரு 30 அடி வரைக்கும் வந்து கிராவல் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 5 அடியாவது கிராவல் இருக்கும். அதுக்கு கீழே
ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் இருக்கும். மணல்னால் வந்து ஆற்று மணல் மாதிரி இருக்குங்க. கீழே எங்கள் ஊர் ஃபுல்லாக கீழே ஆறு இருக்குது. நீங்கள் போர்லாம் வந்து நீங்கள் தேங்காய் வச்சுலாம் பார்த்து போன அவசியம் இல்லை. எங்கே போர் போனாலும் தண்ணி வரும். ஏன்னா மணல் போது ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்கில் இருக்கும், தண்ணி ஈஸியாக சுரக்கும். இது வந்து பாறை மண்ணாக தான் யோசிக்கணும். பாறையில் வந்து தாரை எங்கே ஓடுதோ அங்கே தான் போர் போட்டு தண்ணி கிடைக்கும். பட் இந்த மண்ணில் அப்படி இல்லைங்க. கண்ணை மூணு போர் போடுவாங்க, கண்ணை மூணு தண்ணி கிடைக்கும். தண்ணினா செம தண்ணிங்க. அதே மாதிரி தண்ணியோட சிறப்பு சொல்லப்போனால் அப்படியே கிட்டத்தட்ட கேன் வாட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் கேனில் எங்கள் ஊர் தண்ணி மோட்டர்லேருந்து பிடிச்சி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா கேன் தான் சொல்லுவாங்க, மோட்டர் தண்ணி சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அப்படியே சிமிலராக இருக்கும் கேன் வாட்டருக்கும் இதுக்கும் அப்படியே குவாலிட்டி. ஸோ அவ்வளோ சிறப்பு அம்சங்க செம்மனில். எப்படி நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் அந்த கதைக்கு வரும் பாருங்கள், அந்த தத்துவத்துக்கு எப்படி ஃபோர்ஸ் அதிகமாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கேட்குறீங்க எனக்கு நல்லா கேட்குது. ஃபோர்ஸ் எப்படி அதிகமாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்களே உங்கள்கிட்ட உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு மீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் விட்டுருங்க செம்மனில். மற்ற எல்லா மண்ணிலையும் ஒரு மீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் விட்டுருங்க. ஒரு அகலம் வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர். எல்லா தொட்டிலையும் வந்து தண்ணி விடுங்க. எல்லா பள்ளத்துலையும் தொட்டின்னு பாருங்கள் தண்ணி விடுங்க. செம்மண் மட்டும் தான் டக்குன்னு உடனே இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? அந்த ஃபில்ட்ரு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ ஏன் வந்து செம்மண் இவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் செம்மண் பூமியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிங்க, அது ஒரு வரமாக நினச்சிக்கிங்க. அதேமாரி எங்கள் இந்த ஊரில் வந்து இன்னொரு இதுவும் சொல்லலாம் பூமிக்கு இதுக்கு எப்படி கனெக்ஷன் கேட்கறதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்குது நம்மக்கிட்ட. என்ன ஆன்சர்ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் செம்மண் பூமியில் வாழ்ந்த பொருள் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் இருக்கும். மேபி சைஸில் ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரிசல் மண் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வளையத்து வந்து சைஸ் பெருசு பெருசாக வரும். பட் இந்த ஊரில் வந்து சைஸ் பெருசாக வருமானலாம் கொஞ்சம் தெரியாது. பட் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். வெயிட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி எங்கள் ஊரில் வளர்கிற ஆடு பார்த்திங்கன்னா சே குட்டியாக இருக்கும், 5 கிலோ வரும். அதே பக்கத்தூரில் வளர்கிற ஆடு, செம்மண் இல்லாத ஊரில் வளர்கிற ஆட்டெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 மணிக்கு பெருசாக இருக்கும். அந்த வெயிட்டே வராது, 4.5 கிலோ தான் வரும். ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின், டேஸ்ட்டு, சத்து இதெல்லாம் வந்து செம்மண் பூமியில் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து செம்மண் பூமிக்கான மிக 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 அரிய சிறப்பு. அதுக்கு ஒரே ஒரு தத்துவம் நான் சொல்லிட்டேன், இந்த பூமியில் தொலைகள் நல்லா இருக்குது, அதிக தொலைகள் இருக்குது, தொலைகளில் அடப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் பூமிக்கு உள்ளுக்கும் பூமிக்கு மேல் வாழ்கிற உயிரினத்துக்கும் ஒரு லிங்க் கனெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து கிராவிட்டி, பூமியோடைய கிராவிட்டி இங்கே அதிகம். ஏன்னா இது போர்ஸ் அதிகன்னா கண்டிப்பாக கிராவிட்டி அதிகமாக இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிது. மேபி உங்களுக்கு டவுட்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் செம்மண்ணில் வாழ்ந்தால் நீங்கள் பெருமைப்பட்டுங்க. இந்த நான் வாழ்கிற பூமி ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமையை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.